कल्पता श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वैपायनम् सूत्रकृतम् मुनीन्द्रम् श्रीशङ्करम् भाष्यकृतम् यतीन्द्रम् मद्देशिकम् नमामि புன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் இருபத்தி ஏழாவது பாடல் ஆடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துரு நாள் ஏடனை மமதை அகந்தை உளார்க்கே இகபர விவகாரம் எனும் இச்சை உளார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடன் மிகும் தொழிலால் பலன் உண்டோ பரிபூரணமான பிரம்ம ஜானம் அடைந்தவன் கர்மாவையெல்லாம் மற்றவர்களைப் போலவே செய்யும் பொழுது அவன் அவன் செய்யக்கூடிய கர்மா அவன் எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி லௌகிக்க கர்மாக்களை செய்தாலும் சரி யஜ்ய யாகங்கள் பூஜைகளை எல்லாம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி சிரவண மரணாதிகளை பண்ணுவதாக இருந்தாலும் சரி சில பேர் ஞானம் அடைந்ததற்கு பிறகும் செய்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் செய்வது சரிதானாங்கிறது கேள்வி இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களை எல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் புரியும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் ஞானாமிருத்தேன ஞானாமிரதேன திருப்தசிய கிருதகிருத்தியசோகினா நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திச்சேன் நசதத்துவ விது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஏற்கனவே கேட்டிருக்கோம் ஞானங்கிற அமிர்தத்தினால திருப்தி அடைஞ்சவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒன்றும் கிடையாது ஞானாமிருத்தேன திருப்தசிய கிருத்தகிருத்தியசிய யோகினா செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த யோகிக்கு ஞானிக்கு யோகினா யோகின்னா அங்கே ஞானிதான் நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் கர்த்தவியம் கிஞ்சித்து நைவாஸ்தி செய்ய வேண்டியதுங்கிறது ஒன்றுமே கிடையாது அஸ்தி சேத் அப்படி இருக்கிறது என்றால் நச தத்துவ வித்து அவன் தத்துவத்தை அறிந்தவன் அல்ல இப்படி ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இருக்கு அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இது அவங்க அவங்க புரிஞ்சுக்கிற விஷயம் இன்னொருத்தம் பார்த்து சொல்ற விஷயம் இல்லை ஒருத்தர் வந்து வேதாந்தத்தை ரொம்ப வருஷமா படிச்சுட்டதுக்கு பிறகும் கூட அவர் வந்து கர்மாவெல்லாம் பண்றார் வேதாந்த விச்சாரம் திரும்பவும் பண்ணிட்டு இருக்கார்னா அது அவருக்கு தான் தெரியும் அவர் நிறைவாக இருக்காரா இல்லையாங்கிறது ஹீ ஹிம் செல் நோ இன்னொருத்தரால் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து அவர் கர்மாவெல்லாம் பண்ணுறதுனால அவருக்கு இன்னும் பூரணத்துவம் வரலையோ அப்படின்னு இன்னொருத்தனுக்கு தான் தோணும் ஆனால் அவருக்கு தான் தெரியும் நான் வந்து அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டேன் இல்லைங்கிறது அவரவர்களுக்கு தான் தெரியும் அதனால் இதை வந்து அவர் சொல்கிறார் இது நீ தான் உனக்கு புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க வெளியில் விவகாரம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு வேணும்னா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் காட்டில் போய் கூட மரத்தடியில் உட்காந்துருக்கலாம் இல்லை அவர் வந்து ரொம்ப தீவிரமாக விவகாரம் பண்ணவும் கூடும் ஆனால் அவர் விவகாரம் பண்ணுறதை வச்சு அவர் அஜானின்னு நீ சொல்ல முடியாது அது அவருக்கு தான் தெரியும் ஆகையினால் ஞானியும் மற்றவர்களைப் போல கர்மா வச் விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த மாதிரி பதில்கள்லாம் வருகிறது சாரம் இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது அவரவர்கள் அவரவர்கள் மனதை பொறுத்த விஷயம் இன்னொருவருடைய வாழ்க்கையை இவன் எடை போட முடியாது ஏதோ மேலெழுந்த வாரியாக சில பேச்சுக்களை வச்சு அனுமானம் பண்ணலாமே தவிர முழுக்க முழுக்க ஒருத்தரை வந்து இவருக்கு பூர்ணம் இவர் வந்து அஜானி இன்னும் முழுமை அடையலை அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறத வச்சு அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாருங்கிறத பொறுத்து இருக்கு இவன் இன்னொருத்தன் சொல்கிறான்னு வச்சுப்போம் அவர் அதை கே க லட்சியமே பண்ணாமல் இருக்கலாம் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நான் அஜ்ஞானின்னு சொல்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தால் இருந்துட்டு போகிறதும்பாங்க அதனால் இவன் அதை பற்றி பொருட்படுத்த போகிறதே கிடையாது அதனால அடுத்தவர்களுடைய இன்னொருத்தருடைய வார்த்தையை வச்சு நம்ம ஜானமோ ஜானமோ இல்லை நாமளும் இன்னொருத்தருடைய அந்தக்கரணத்தில் எப்படி இருக்குது அந்த விற்பி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அது சூக்மமானது இன்னொருத்தருடைய அந்தகரணத்தில் இருக்கிற விருத்தி சூக்மமானதாக இருக்கிறதுனால அதனால தான் பக்தர்கள் மாறுகிறார்கள் அதனால தான் என்ன சொல்கிறார் என் குரு தான் பெரிய ஞானி மற்ற குருவெல்லாம் அஜானி அப்படின்னு பக்தர்கள் பல பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்படி தெரியும் இவங்களுக்கு நீ ஞானியா நீ அக்ஞானியாங்கிறத நீ புரிஞ்சுக்க முடியுமே தவிர இன்னொருத்தரை ஜ்யானி அஜ்ஞானின்னு சொல்கிறதுக்கு உனக்கு பூர்ணமான சக்தி எங்கே இருக்குது கிடையவே கிடையாது ஆகையினால சில வாக்கியங்களை வச்சு அனுமானம் பண்ணி பேசுகிற வார்த்தைகளே தவிர இது வாஸ்தவம் கிடையாது அதனால நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதில் தாத்பரியத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இருபத்தி ஏழாவது பாடலில் என்ன சொன்னார்னா லௌகிக விவகாரமாக இருந்தாலும் சரி கர்ம காண்ட விவகாரமாக இருந்தாலும் சரி ஞானகாண்ட விவகாரமாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து இச்சை இருக்கிறவன் போகத்தில் இச்சை இருக்கிறவன் தான் லௌகிக கர்மாக்களை பண்ணுவான் போகத்தில் இச்சை இருக்கிறவன் மமகாரம் இருக்கிறவன் அகங்காரம் இருக்கிறவன் தான் லௌகிக விவகாரங்களையும் பரலோக விவகாரங்களையும் பண்ணுவான் அதாவது வைதிக விவகாரம் லௌகிக்க விவகாரம் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்தினுடைய முக உரையில லௌகிக்க வைதிக விவகாரம்ங்கிற பதத்தையே பிரயோகம் பண்றார் சர்வே லௌகிக்கோ விவகாராக அத்தியாசம் புரஸ்கிருத்தையே பிரவர்த்தன் எல்லா அத்தியாசத்தை முன்னிட்டுத்தான் லௌகிக்க விவகாரங்களும் வைதிக விவகாரங்களும் நடக்கின்றனங்கிறார் இந்த அனாத்மாவை ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் അന്യോന്യസ്മൻ അന്യോന്യാത്മകതാം അന്യോന്യധർമാ അധ്യസ അഹമിതം മമേതം ഇതി നൈസികോയം ലോകവ്യവഹാര സൂത്രഭാഷ്യത്തിലെ അധ്യാസഭാഷ്യത്തിലെ വ്യാഖ്യാനത്തിൽ അന്യോന്യാസ്മിൻ അന്യോന്യാത്മകതാം ഒന്നൊണ് മാത്തി മാത്തിഴപ്പിക്കാം അതാവത് അനാത്മാവ ആത്മാ ആത്മാവ് അനാത്മാവനും ആത്മാവോടെ ധർമ്മത്തെ അനാത്മാവിലെയും അനാത്മാവോടെ ധർമ്മത്തെ அனாத்மாவிலையும் அதில் ரெண்டு அத்தியாசம் தர்மி அத்தியாசம் தர்ம அத்தியாசம் தர்மியை முதல்ல அத்தியாசம் பண்ணி அப்புறம் தர்மத்தையும் அத்தியாசம் பண்ணி அப்போ இந்த தர்மி தர்ம அத்தியாசத்தை எல்லாம் பண்ணுறதுனால முதல்ல வந்து லௌகிக கர்த்தாவாக இருந்தாலும் காலப்போக்கில் அவன் தர்மத்துக்கும் கர்த்தாவாயிடான் அதனால் வைதிக விவகாரமெல்லாம் வைதிக கர்த்தத்துவம் லௌகிக்க விவகாரமெல்லாம் லௌகிக கர்த்தத்துவம் இதெல்லாம் எதனால என்ன போகத்தில் இச்சை இருக்குது அப்புறம் மமக்காரம் இருக்குது எனக்கு இருக்குது நான் இதெல்லாம் செய்யணுங்கிறது அது மாத்திரமில்லை அகங்காரம் இருக்குது நான் கர்த்தாங்கிற எண்ணம் இருக்குது என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்குது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்குங்கிற எண்ணம் இருக்குது போராத்தது எனக்கும் ஆசையும் இருக்குது இதெல்லாம் செய்யணுங்கிற ஆசையும் இருக்குது பொறுப்பும் இருக்குது பொறுப்பு எனக்கு இவங்களுக்கெல்லாம் நான் செய்யணுங்கிற பொறுப்பும் இருக்குது அப்புறம் வந்து அடுத்தது கருத்திருத்தம் அகங்காரமும் இருக்கு இது இருக்கிற வரைக்கும் கர்மாலாம் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆனால் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்ன பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூர்ணமானால் ஆனால் பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூர்ணமா தன்னை பரிபூர்ணமானவன்னு புரிஞ்சுட்டாச்சுன்னா இதுல எல்லாம் ஒன்றும் தாத்பரியம் கிடையாது அது அவனுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அவன் கர்மா விடுறதா இல்லை சமாதியில இருக்கிறதா அவர் சொல்ல போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சமாதி பழகினாலும் அவன் முக்தன் இல்லைன்னு விட்டார் ஆனால் சமாதி பண்ணுறானேன்னு அதை சொல்ல முடியாது கரெக்டாக அப்படின்னு விட்டார் ரெண்டும் சொல்ல போகிறாரு இதை வந்து வரையறுத்து கூற முடியாதுங்கிறத சொல்லத்தான் போறாரு ஜனங்களுக்கு எப்பவுமே இன்னொருத்தன் சரியானவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் தாத்பரியம் தான் சரியானவனா இல்லையாங்கிறதுல தாற்பயம் ஜனங்களுக்கு பெரும்பாலும் கிடையாது அவன் சரியானவனா இவன் சரியானவனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆசை ஜாஸ்தி நம்மளை சரியானவனாக ஆக்கிக்கணும் இந்த ஜென்மாவே அதுக்குத்தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது கிடையாது அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருகிறது அதில் விவகாரத்தில் அப்படியே ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி பழகிருக்கோமா அது இன்னொருத்தரை பார்த்து பார்த்து பழகிருக்கோமா அது அது மாத்திரமில்லை தான் ரொம்ப சரியாக இருக்கிறதா வேற நினச்சி நோட்றோம் நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிற இது ஒரு பெரிய குழப்பந்தான் அது நம்ம எல்லாரும் சரியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் மற்றவங்கள்லாம் சரியாக இல்லாத மாதிரி வேற நினச்சிக்கிறோம் ஆகையினால என்ன பண்ணுறோம்னா அதில் என்னன்னா அது ஒரு ஒருத்தரையும் கம்பேர் எடு எடை போட ஆரம்பிச்சு விட்றோமா அதனால் இந்த எடை போடுறதுனால கடைசியில் என்னாச்சுன்னா துக்கம்தான் ஜாஸ்தி மிச்சமாக ஒரு ஒரு முழுமைங்கிறது அந்த கரணத்தில் உணரப்படுறதில்லை எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் அது அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னாவது மனசில் வாங்கிக்கப்படாதோ அது வராது ரொம்ப நாள் ஆகுது பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூரணமானால் அதுக்கு பிறகு இன்னும் இந்த டாபிக் போகிறது இன்னும் முடியல ஞாபகம் வச்சுக்கணும் கிருத்தகிருத்தியா கஹா கிருத்தகிருத்தியஹா கஹாங்கிற கேள்விக்கு யார் கிருத்தகிருத்தியன்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் யாருக்கு உறுதியாகி விட்டதோ அவன் கிருத்தகிருத்திய ஆனால் அகம்பிரம்மாஷ்மிங்கிற ஞானம் ஒருத்தனுக்கு உறுதி ஆயிடுச்சுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் இன்னொருத்தனுக்கு தெரியாது குரு கூட கண்டுபிடிக்க முடியாது சில ஏதோ விவகாரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமே தவிர ஏதாவது ஒரு விவகாரத்தில் மாட்டின்ட்டா ஆகையினால அது அவரவர்கள் மனதை பொறுத்தது இதுதான் கடைசியில் அவருடைய டீச்சிங் முடிய போகிறது அப்படி தான் முடிய போகிறது ஆனாலும் இந்த மாதிரி கேள்வியை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் உறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழியோக்கும் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் மிஞ்ஞானம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தமுறை குறவர் சிகாமணியே கேளீர் எந்த சிஷியனுக்கும் அவருடைய குரு வந்து பெரியாள் தான் ஆகையினால குரவர் சிகாமணின்னு குறவர்னா குருமார்கள் சிகாமணின்னா தலை சிறந்தவர் அர்த்தம் இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது குருமார்கள் எந்த ஃபீல்டுலேயுமே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதில் தலை சிறந்து விளங்குறவர்னு ஒருத்தர் இருக்க தான் இருப்பார் சிகாமணினா இப்போ அந்த ருத்ராட்சத்தில் கீழே கடைசியாக போடுறோமா அதுக்கு சிகாமணின்னு பேர் சிகான்னா தலைக்கு மேலே சிக்கை இருக்கே சூடாமணி விவேக சூடாமணின்னு சொல்கிறோமா அது மாதிரி சிகாமணி தலையில் இருக்கிறது அது முக்கியமான மணி எல்லாமே மணிதான் கிரீடத்தில் இருக்கிறது அத்தனையுமே மணிதான் ஆனால் முக்கியமான மணி மணிமகுடங்களில் தலை சிறந்த மணின்னா அது மாதிரி எத்தனையோ உபதேசம் பண்ற குருமார்கள் இருக்கிறார்கள் அந்த குருமார்களில் தாங்கள் தலை சிறந்தவராக இருக்கிறீர்கள் இன்னொரு சிஷ்யன் வந்து குருவை பார்த்து நீங்கள் ஆர் குட் டீச்சருங்கிறான் டீச்சர்ல குட் டீச்சர் அப்படின்னு சொல்ல சொல்ற ஓ குட் டீச்சர் அப்படி சொல்ற மாதிரி ஓ குரு சிறந்த குருநாதா குருநாதர்களில் தலை சிறந்தவரே ஆய்னால குறவர் சிகாமணியே கேளீர் கேட்பீராக என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பீராக நீர் கூறின வழி ஒக்கும் நீங்க சொன்னது சரி நீர் கூறின வழி ஒக்கும்னா நீங்கள் சொன்னது ரொம்ப சரி அப்படின்னு அர்த்தம் பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிணபூர்ணம் பரிபூர்ணமானால் என்று தேவரீர் அருளி செய்த வழி ஒவ்வொம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்ன தாங்கள் கூறியது முற்றிலும் சரி அது என்னால் நன்கு உணர்ந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம் நீர் கூறின வழி ஒக்கும் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ என்றோ பழகுவர் மெஞ்ஞானம் ஆக இகலோக விவகாரம் என்னது உழவு பண்றது கிருஷியாதி வியாபாரம் பண்றது வேலை பார்க்கறது உத்தியோகத்துக்கு போறது பணம் சம்பாதிக்கிறது அதனால பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ என்றோ மெஞ்ஞானம் பழகுவர் அதெல்லாம் வேண்டான்னுட்டான் கர்மகாண்டத்தை சந்நியாசம் பண்ணினவன் தானே வேதாந்த சிரவண மரணாதிகளை பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் ஈகமும் இழந்தவரை ரெண்டுல ஒன்று கர்மத்தை சன்னியாசம் பண்ணியிருப்பான் இல்லாட்டி குறைக்கவாது செஞ்சிருப்பான் இல்லாட்டி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பலனை வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருப்பான் எனக்கு வேண்டாம் யாருக்கு வேணும் இந்த தேவலோகமும் தேவலோக சுகமும் யாருக்கு வேணும் இந்த வீடு வாசல் மனைவி உற்றார் சுற்றம் இதெல்லாம் யாருக்கு சந்தையில் கூட்டம் இதிலோ சந்தேகம் இல்லை ஆகையினால் இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தத்துவ ஜானத்தை தான் பெறணும் அப்படின்னு சொல்லி விசாரம் பண்றவன் விஞ்ஞானம் பழகுவர்னா என்ன அர்த்தம் வேதாந்த விசாரம் குருமுகமாக பண்ணுவான்னு அர்த்தம் ஈண்டு கற்று மெய்ப்பொருள் காண்பார்கள் திருக்குறள் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் விரவு முயற்சி விரவு முயற்சினா என்ன அர்த்தம் எல்லாம் வந்து அந்த பிரயத்தனங்கள்லாம் இருக்கே போக இச்சை உடையதாகங்கிறார் பொருந்தான் நிற்கும் இகலோக பரலோக முயற்சி விரவும்னா முயற்சியின் விரவும் முயற்சியோட சேர்ந்து இருக்கிறதுங்கிற அர்த்தம் சொல்றாரு விரவுங்கிறதுக்கு பொன்னம்பல சுவாமியுடைய உரையில் எப்படி இருக்குன்னா பொருந்தான் நிற்கிறார் பொருந்துகின்ற அர்த்தம் விரவும்னா பொருந்துகின்ற முயற்சி அப்படி சொல்றார் அவர் அவர் என்ன பண்றார் அதில் முயற்சி சேர்த்து விரவு முயற்சியின் மீண்டவர் அதாவது கர்ம காண்டத்தில் யாதொரு பிரயத்தனம் இருந்ததோ முயற்சி இருந்ததோ அந்த முயற்சியை விட்டுவிட்டார் விட்டார் லௌகிக விவகாரத்தில் பிரயத்தனத்தை பண்ணிட்டு இருந்தார் வைத்திக விவகாரத்தில் பிரயத்தனம் நடந்து கொண்டிருந்தது அவர் விவசாயம் பண்ணார் வியாபாரம் பண்ணார் உத்தியோகம் பண்ணார் அந்த முயற்சியெல்லாம் விட்டுவிட்டார் இத்தனை நாளாக அதில் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருந்தார் அந்த முயற்சியை விட்டுட்டார் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சுபா சுபாபியாம் மார்காப்பியாம் கேட்டுக்கீங்களா வகந்தி வாசனா சரித்து பௌருஷேன பிரயத்னேன ஸ்தாபனீயா சுபே பதி அழகான ஷோக அதாவது நம்முடைய வாசனை இருக்கு நம்முடைய சுவாவம் அது நல்லது கெட்டதில் போயிட்டே இருக்கான் மாறி மாறி சுபாசு மார்காப்பியாம் வகந்தி வாசனா சரித் வாசனா சரித்துன்னா வாசனைங்கிற நதி இருக்கு அது நல்லது கெட்டதுங்கிறதுல மாறி மாறி போயிண்டே இருக்கான் நம்ம புத்தி சுபாசுபாபியம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித்து பௌருஷேண பிரயத்தனேன நம்முடைய முயற்சியினால ஸ்தாபனீயா சுபே பத்தி நம்ம நல்ல வழியில தான் வைக்கணும் அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அது ரெண்டு நல்லது கெட்டது ரெண்டு போகுமா வீட்டை மாறி நம்ம தேனி மாறி தான் வைக்கணும் சுபாசுபாபியம் மார்காப்பியாம் வகந்தி வாசனா சரித்து பௌருஷேன பிரயத்தனேன ஸ்தாபனியா சுபே பதி நம்ம மனசு இப்படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லும் நம்மளை இழுத்தாலும் பிரயத்தனியா சுபே பதி நல்ல மார்க்கத்தில் வைக்கணும் அதனால விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ அதை இனிமே வேண்டுவார்களா வேண்டார் ஒரு நாளும் வேண்டாம் அவரே ஆட்சேபம் கேட்டுட்டு வேண்டார்னு சொல்கிறார் அவர்கள் அதை மறுபடியும் போவாங்களா திரும்பவும் தான் வேண்டான்னு சொல்லி விட்டாச்சே விட்டதை திரும்ப குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் போன போனப்புறம் குடும்பத்தில் ஆசை வந்து திரும்பவும் போவானா போனான்னா வந்து விவேக்கியா அதெல்லாம் வேண்டு வரும் வேண்டார் ஞானநெதிக்கன் மீண்டவர் இனி அதை வேண்டு வரும் வேண்டார் அப்படின்னா அது வாந்தி எடுத்த சாப்பிட்றதுக்கு சமானம் நாய்க்கு சமானம் உலக எல்லாம் விட்டுவிட்டு வேதாந்தத்துக்காக வந்ததுக்கு பிறகு திரும்பவும் அதில் போய் நுழைஞ்சான்னு சொன்னால் அது நாய் வாந்தி எடுத்ததே சாப்பிட்றதுக்கு சமானம்னு பல இடங்களில் சொல்கிறாங்க தான் நாயினும் கிடையங்கிறாங்க முயற்சியினின்றும் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் அவ்வில இகலோக பரலோக கிருத்தியங்களாகிய உழவாதி யக்ஞாதிகளை இனி செய்ய விரும்புவாரா விரும்ப அர்த்தம் அதனால் என்ன பண்ணணும்னா சித்தம் உரைத்திடவே ஸ்ரவண மரணாதிகள் வேண்டாவோ சித்தம் நல்லா உரைக்கணும்னா மனசில் நல்லா பதியணும்னா ஸ்ரவண மரணம் முதலானவைகள் பண்ண வேண்டாமோ அப்படின்னு கேட்குறான் அவர் சொல்றார் எதுவுமே வேண்டியதில்லை ஒன்றும் அவசியமே இல்லை சாதனை வந்து முடிஞ்சாச்சுன்னா அதனால தான் இந்த இந்த இடத்துல தான் நிறைய பெரியவங்களெலாம் சொல்றாங்க வாழ்க்கையில் குறிக்கோளை அடைஞ்சவனை இன்னொருத்த மாதிரியே எடுத்துக்க முடியாது அவங்கள எப்படி நம்மள மார்க்க தர்ஷனத்தை தான் எடுத்துக்க முடியும் நம்ம வந்து குறிக்கோளை அடைய விரும்பி கொண்டிருக்கோம் குறிக்கோளை அடைஞ்சவன் அவன் அதெல்லாம் விட்டுட்டான் வச்சுப்பான் குறிக்கோளை அடைஞ்சிட்டான் அவன் எந்த சாதனைகளை எல்லாம் பண்ணினானோ அந்த சாதனை எல்லாம் பண்ணி அடைய வேண்டிய லட்சியத்தை அவன் விட்டான் அடைஞ்சதுக்கு பிறகு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான் அவன் வேதாந்தமும் படிக்கிறதில்ல பூஜையும் ஸ்நான ஸ்னான தர்மாச்சரணமும் பண்றதில்லை அதர்மமும் பண்றதில்லை அதர்மமும் பண்றதில்ல தர்மமும் பண்றதில்லை ஒன்றுமே பண்றதில்லை அவன் வந்து பின்னால் வர்றவனுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியாதுன்னு சாஸ்திர வாக்கியங்கள் இருக்கு கவனிச்சுக்கணும் அவன் வந்து பின்னாடி வர்றவன் அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியாது ஏன்னா அவனை மாதிரி இவன் சொ இவன் என்ன பண்ணான் அவனுக்கு ஞானத்தினால அப்படி இருக்கான் இவன் இன்னும் ஞானத்தையே அடையலை அவனை எப்படி இவன் வழிகாட்டியாக கொள்ள முடியும் அது பெரிய ஆபத்து அதனால மார்க்க ஆதர்ஷ புருஷனாக எடுத்துக்க முடியாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க பெரியவங்கள்லாம் அடைஞ்சுட்டா கூட கீதையில் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எத்தேதா ஆச்சாரத்தை சிரேஷ்டா தத்த தேவை தரோஜனஹா அதனாலையும் அவர்களும் என்ன பண்ணுகிறார்கள்னா தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுகிறார்கள் அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து குழந்தைகிட்ட நம்மளாம் கோலி கொண்டு விளையாடுற மாதிரி தான் குழந்தைங்கிட்ட நம்ம பம்பரம் விளையாடுறோம் வா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்கிறோம் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிட்றோம் குழந்தையோட அது கூப்பிடுறது நம்மளை விளையாடலாம் வா கிரிக்கெட் விளையாடலாம் வான்னு கூப்பிடுறோம் நம்ம விளையாடுற போது நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கும் குழந்தை விளையாடுற போது குழந்தையோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அதுக்கு விளையாட்டு சத்தியமாக இருக்கும் நமக்கு விளையாட்டு வந்து சும்மா விளையாட்டு நமக்கு விளையாட்டு உண்மையிலேயே விளையாட்டு வர வர நாட்டில் எல்லாம் நடக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தா விளையாட்டெல்லாம் வினையாயிட்ருக்கு வினையெல்லாம் விளையாட்டாயின்னு இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா விளையாட்டு இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வினையாக மாறின் இருக்குது அப்புறம் யார் ஆற்றணுமோ பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் அவெல்லாம் விளையாடின் இருக்கான் அதுதான் உண்மை அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லையும் யார் ஒழுங்காக ஒர்க் பண்ணணுமோ அவங்களாம் விளையாடிட்டுருக்காங்க பிளே பண்ணிட்டுருக்காங்க இங்கே என்ன நடக்கிறதுன்னா எல்லாம் நேர் நேர்மாறாரு இந்த இவன் விளையாடுறவனா பைசா சம்பாதிச்சா அவனுக்கு பெரிய கேஸில் வந்து மாட்டின்னு ஏன் நடக்கிறது எதுக்கு இதை சொல்கிறேன்னா பெரியவங்களையெல்லாம் நம்ம வந்து வழிகாட்டியாக கொள்ளணும்னா அவங்களுக்கு லட்சியத்தை அடைஞ்சிட்ட பிறகும் கூட அவர்கள் இது பண்ணணும் அது இது நல்ல வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கையின் குறிக்கோளை லட்சியத்தை அடைந்து கிருதகிருத்தியனானவனும் கூட பிறருக்கு வாழ் வழிகாட்டுவதற்கு காரணம் ஒரு ஆதர்ச புருஷனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேறு காரணம் கிடையாது அதுக்கு பதில் சொல்கிறார் அவர் இது வந்து சிஷ்யனுடைய கேள்வி இது இருபத்தெட்டாவது பாடல் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவந்தான் சிரவண மரணமெல்லாம் வேண்டாமா உரைத்து விடுவது உரைப்பதற்கு நான் விபரீத பாவனை போயாச்சுன்னா அதுவும் என்னத்துக்குங்கிறார் அவசியம் இல்லையேங்கிறார் கிளர் மகனே கேள் தத்துவமரியார் கேட்டல் செய்யக்கடனே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சிலர் சந்தேகங்களுளார் தெளிதலில் நிற்பார் தீரா தீராவாதரையோர் வெளியுருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்றுண்டோ எளிமையான பதில் மகனே கிளர் மகனேன்னு சொன்ன நல்ல கிளற மகனே அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது என்ன சொல்றாருன்னா ஞானமயமாக நிற்கின்ற மைந்தாங்கிறார் விளங்கா நின்ற மைந்தா ரொம்ப தெளிவான கேள்விலாம் கேட்குற சிஷியனே அப்படி அடிக்கடி சிஷ்யனை புகழ்ந்துட்டே இருக்கணும் அதனால் வந்து சிஷ்யனை புகழ்ந்தா தான் சிஷியன் குரு விட்ட நிற்பான் இல்லாட்டி குரு விட்டு போயிடுவோம் நம்ம தான் வீட்டில் அங்க இங்கேயும் எல்லாம் திட்டு கேட்டுன்னு வந்தோம்னா இங்கேயும் திட்டுதானா அப்படின்னா இங்கேயும் வந்தால் இவரும் வந்து இப்படி பேசுறாரு எல்லாத்தையும் நிம்மதியாக இருக்கலான்னு இங்கே வந்தோம்னா இங்கேயும் வந்து நம்மள வைக்கிறாரு அப்படின்னா எல்லா அவனுக்கு இருக்கோ இல்லையோ சரியான இடத்துக்கு வந்திருக்கேங்கிறதுக்காக வேண்டி அன்பான மைந்தனே சிஷ்யா ஹே சௌம்ய இப்படிலாம் சொல்லி அது உண்மைதான் ஓ இனியவனே இப்படிலாம் சொல்கிறோம் வந்து அது மாதிரி கிளர் மகனேன்னா என்ன அர்த்தம்னா ஞானஸ்வரூபமாக இருக்கிற சிஷ்யனே புத்திரா அப்படிங்கிற குருவுக்கு சிஷ்யன்லாம் புத்திரம்தான் கிளர் மகனே கேள் நல்லா கேள் அவன் சொன்னான் குறவர் சிகாமணியே கேளீர்னா இவர் என்ன சொல்றாருன்னா கேளுங்கிறார் நீயும் கேள் நீ என்ன கேளுன்னு கேட்ட இல்லை நான் உன்னை கேளுன்னு சொல்கிறேன் கேள் ஸ்ருணும் தத்ர என்ன தத்துவம் அறியார் கேட்டல் செய்யக்கடனே தத்துவம் அறியாதவர்கள் பிரம்மன்னா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து சிரவணம் பண்ணத்தான் வேணும் உபனிஷத்தெல்லாம் படிக்கத்தான் வேணும் கேட்டல் செயக்கடரே தளர்வரு சிந்தித்தலின் முயல்வார் சிலர் சந்தேகங்கள் உள்ளார் யாருக்கு அஜானம் இருக்கோ அவன் சிரவணம் பண்ணத்தான் வேணும் யாருக்கு சந்தேகம் இருக்கோ அவன் என்ன பண்ணணும்னா யுக்தி பூர்வமாக பூர்வமா சித்திகிரந்தங்களையெல்லாம் படித்து சந்தேகத்தை போக்கிக்கத்தான் வேணும் ஆகா உபனிஷத்தெல்லாம் சிரவணம் பண்ணுறது பகவத்கீதையை சிரவணம் பண்ணுறதெல்லாம் சிரவணம் அது வந்து அஜானத்தை நீக்கி ஞானம் பெறத்துக்காக அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் நைஷ்கர்மிய சித்தி அத்வைத சித்தி இஷ்ட சித்தி இது மாதிரிலாம் இருக்குது சித்தியிலையே நிறைய பேதங்கள் உள்ள சித்தி கிரந்தங்கள்லாம் இருக்குது அத்வைத்தி சித்தியெல்லாம் வந்து துவைத கண்டன பிரதான சித்தி கிரந்தம் அதெல்லாம் இந்த மாதிரி சில சித்தி கிரந்தங்கள்லாம் இப்போ வந்து நைஷ்கர்மிய சித்தி அத்வைத சித்தி இஷ்ட சித்தி இதெல்லாம் வந்து எப்படின்னா பிரம்மன் பிரம்மத்தை நன்றாக நிரூபிக்கக்கூடிய கிரந்தங்கள் சொல்லப்போனா இது மனன தான் இது அத்வைத்த சொல்லி சொல்லியிருக்கு மனன கிரந்தம் இந்த தளர்வரு சிந்தித்தலின் இந்த தளர்வு இருக்கு தளர்வரு சிந்தித்தலின் உனது வினாவுக்கு யான் கூறும் விடையினை நீ கேட்பாய் தத்துவரியார் அத்விதமான பிரம்மத்தை ஆன்மாவாக அறியாதவர்னர் அத்வைதமான பிரம்மத்தை ஆத்மாவாக தெரியாதவர்கள் கேட்டல் செய்யக்கடனே சிரவணம் செய்ய வேண்டுவது முறைமைதான் தளர்வு அரு சிந்தித்தலின் முயல்வார் தளர் சகல இடரும் அருதற்கு காரணமான மனநத்தின் முயற்சிப்பர் தளர்வு அருன்னா என்ன அர்த்தம்னா சந்தேகம் அர்த்தம் சகல தளர்வுங்கிறதுக்கு இவர் கொடுத்திருக்கிற அர்த்தம் எல்லா விதமான விக்ரங் விக்னங்கள்னு அர்த்தம் ஞான உறுதியாரத்துக்கு விக்னமாக இருக்கிறது சந்தேகங்கள் சந்தேகங்களுடைய சில பேர் முயற்சிப்பார்கள் தளர்வு அரு தளர்வு அருங்கிறதுனா தளர்வு சப்தத்துக்கு விக்னம்னு அர்த்தம் சந்தேகத்தினால விக்னம் ஏற்பட்டிருக்கு ஞான நிஷ்டைக்கு ஞான நிஷ்டைக்கு சந்தேகத்தினால விக்னம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவர்கள் சிந்தித்தலின் முயல்வார்கள் யுக்திபூர்வமாக சிந்தனை பண்ணுவார்கள் விபரீத பேய் வாதனையோர் தெளிதலில் நிற்பார் விபரீத பாவனை போகாதவர்கள் விபரீதத்தை விபரீத பேய் என்னும் ஒழியாத மலின வாசனை உடையவர் என்ன என்ன சொன்னாலும் சரி பழையபடியும் சுவாவம் வந்து நான் வந்து மனுஷன்தான் அப்படிங்கிற இன்னும் போகாம இருக்கும் பிரம்ம நான் பிரம்மன்னு படித்ததுக்கு பிறகும் சந்தேகம் தெளிஞ்சதுக்கு பிறகும் ரொம்ப நாளாக பழகி போனத்துனால இந்த விபரீத பாவனை இருக்கும் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்று உண்டோ இந்த ஸ்லோகத்தில் இந்த இருபத்தொன்பதாவது பாடலுடைய கருத்து என்னென்னா பிரம்மத்தை நன்றாக புரிந்து கொண்டவன் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இந்த மூன்றும் பண்ணி முடித்து பிரயோஜனம் அடைஞ்சவன் அது என்னத்துக்கு பண்ணணும் அந்த சாதனம் தேவையில்லை நிதித்தியாசனம்ங்கிறது ஒரு வகையான சாதனம்தான் நிதித்தியாசனத்தை ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறதுங்கிற அர்த்தத்தில் அவர் அதுக்கப்புறம் அவன் மனசு அந்த விறத்தில இருக்குங்கிறது வேற விஷயம் அதுக்கு பிறகு அதெல்லாம் உண்டோன்னா கிடையாது இதை வந்து பொன்னம்புல சுவாமிகள் உரையில சுருக்கமாக திருஷ்டாந்தத்தோட எக்ஸ போட்டிருக்காரு அவர் படிச்சு விடுறேன் திதி வார நட்சத்திர யோக கரணங்களை பஞ்சாங்கம் திதி வார நட்சத்திர யோக கரணங்களை அறியாதோர் பஞ்சாங்கத்தை கேட்டாவது பார்த்தாவது அறிய வேண்டுவது போல தத்துவம் அறியாதோர் சிரவணம் செய்ய வேண்டுவதும் ஒன்று பொன்னின் மாற்று நிர்ணயத்தில் சந்தேகம் உள்ளவர்கள் ஆணி வைத்து உரைத்து பார்த்து கொள்ளுவது போல ஜீவ பிரம்மங்களின் அபேதம் சத்தியமா அல்லது பேதம் சத்தியமா என்பது முதலிய சந்தேகம் உடையவர்கள் மனநம் பணம் பண்ண வேண்டுவதும் அம்மா திக்கு பிரமை கொண்டோர் அதற்கு காரணமான சூரியாதிகளை நாடி தெளிவது போல விபரீத பாவனையுடையோர் நிதித்தியாசனம் செய்ய வேண்டுவதும் ஆம் எல்லாத்துக்கும் திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை கொடுத்துட்டார் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் பஞ்சாங்கத்தை பார்க்கணும் இல்லாட்டி பஞ்சாங்கத்தில் சொல்லிக்கிறது கேட்கணும் அது மாதிரி நமக்கு வந்து பிரம்மன்னா என்னென்னு தெரியாத போது அதை பற்றின சாஸ்திரத்தின் மூலமாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி தங்கத்தை உரைச்சி பார்த்து தங்கம் வந்து சுத்தமான தங்கமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோமோ அது திருஷ்டாந்தம் அது மாதிரி ஆத்மா பிரம்ம ஆத்மா பிரம்மந்தானா இல்லையாங்கிற அபேதம் சத்தியமா பேதம் சத்தியமா அப்படிங்கிறத பூர்வமாக விசாரித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் எப்படி நடுக்காட்டில் ஒருத்தன் மாட்டின்னா அதுக்கு பிறகு திசை தெரியல சூரியன் வந்ததுக்கு பிறகு சூரியன் இருக்கிற திசையை அறிஞ்சு கரெக்டாக போகிற மாதிரி இங்கேயும் எப்படின்னா எந்த எந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோமோ அந்த விஷயத்தை நோக்கியே ஆழ்ந்து சிந்திப்பது அப்படிங்கிற திருஷ்டாந்த எல்லாம் சொன்னார் நிதித்தியாசனம் செய்ய வேண்டுவதுமாம் வெளியுருவாய் என்றதால் சிரவணம் செய்வதற்கு காரணமான அஜானமும் அறிவாய் என்றதால் மனநம் செய்வதற்கு காரணமாகிய சந்தேகமும் நிறைவாய் என்றதால் நிதித்தியாசனம் செய்வதற்கு காரணமான விபரீத பாவனையும் ஆடற்கு இலவென்பதை குறிப்பித்தனர் உருவாய் அப்படின்னதுனால ஞானம் வந்தாச்சு அறிவாய்ங்கிறதுக்கு சந்தேகம் போயாச்சு நிறைவாய்ங்கிறதுக்கு விபரீதம் போயாச்சுன்னு அழகா அர்த்தம் சொல்ற வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றுண்டோ கிடையாது வேண்டுவது ஒன்று உண்டோ சரி இதே சந்தேகம்தான் தொடர்ந்து போயின்னு அவங்களும் நம்மளை மாதிரியே பேசுகிறாங்களே அர்ஜுனன் கேட்டிருக்கான் இல்லையா ஸ்திததி கிம் பிரபாஷேத்த கிம் ஆசீத்த ஞானிகள் எப்படி உட்காருகிறார்கள் ஞானிகள் எப்படி பேசுகிறார்கள் அப்படின்லாம் கீதையில் கேட்குறான் அதே மாதிரி குணாதீத லக்ஷணம் கேட்குறான் கயர்லிங்கை ஸ்ரீன்குணான் ஏதான் அத்தீதோ பவதி பிரபோ இமாச்சார கதம் செய்தான் ஸ்திரீன்குணான் அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கும் அது மாதிரி இங்கேயும் அவன் கேள்வி கேட்குறான் ஞானியும் நம்மளை மாதிரியே பேசுறாங்களே அப்படின்னு கேட்குறான் அவங்க நார்மலாக இருக்கக்கூடாது ஞானி வந்து நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்துட்டான்னா அவன் எப்படி ஞானியாக இருக்கிறது அதனால அவர் அப்படியே இப்படி எப்போ பார்த்தாலும் இப்படி உட்கார்ந்துருக்கணும் அப்படியே செது மேலே பார்த்துட்டு இப்படி நார்மலாக பேசிடக்கூடாது அது நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க அவர் பாருங்க அந்த நிலையிலே இருக்கார் பார்த்தீங்களா அப்படிம்பா அந்த ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம சொல்லி சொல்லி இப்படி நமக்கு பழக்கமாகிடுது அதனால என்னன்னா நார்மலாக இருக்கிறவங்கலாம் அஜானிகள் அப்நார்மலாக இருக்கிறவர்கள்லாம் ஞானிகள் இவங்களுக்கு ஸ்தூலத்தை தான் பார்க்க தெரியும் சூக்ம அந்தகரணத்தை பார்க்கறதுக்கு வேற வழி கிடையாது அதுவும் கூட விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் ஒரு ஏற்கனவே ஞானம் அடைஞ்ச ஒருவனுக்குத்தான் இன்னொருத்தனுடைய அந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிற சக்தி ஓரளவுக்கு இருக்கும் அதுவும் கூட முழுக்க சொல்ல முடியாது முழுக்க சொல்ல முடியாது இப்போ டாக்டர் வந்து நம்மள்ட்ட தானே கேட்குறார் என்ன நான் கொடுத்த மருந்து வேலை பண்ணுதா இல்லையான்னு அது நீங்களே கண்டுபிடிக்கிறேன் டாக்டர்னா அது எப்படி சொல்ல முடியும் வெட்டினரி டாக்டர்கிட்ட தான் அனுப்புவார் அதையினால அது வந்து எப்படி டாக்டரை கண்டுபிடிப்பார் அவர் எல்லா மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்து அவர் வந்து சொல்கிற வார்த்தை இந்த மருந்து இப்படி ஆகும்னு ஏற்கனவே சாஸ்திரத்தை படித்து வச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் அது அவன் தானே ரிப்போர்ட் கொடுத்தான் அது மாதிரி தான் வேதாந்தத்துல நான் வந்து எனக்கு நான் தெளிவா இருக்கேன் இல்லைங்கிறத அவன் தான் சொல்லியான் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்கிட்ட இருந்தான் வந்தான் ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஜானிகள் போலே செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ விபரீதங்கள் அவர்க்கு போயினவென்றீரே மெய்யாம் பிரம்ம விசாரம் இதன்றே வெளியாயுரையீரே ஐயா கேளீர் குருவே மறுபடியும் எனக்கு இன்னும் சந்தேகம் போகல கேட்பீரா இவன் அவரை கேளீருங்கிறான் அவர் இவனை கேளுங்கிறார் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு ஐயா குருநாதா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே பேசுகிறார்களே அதனால தான் மாற்றி பேசணும் அடியேன் இது அங்கே இருந்தது அப்படிங்கணும் அந்த அதுக்கெல்லாம் சில பேர் அப்படி சொல்லுவாங்க சாமி அங்கே போச்சு நானே சொல்லிப்பேன் நானே அங்கே சொல்லிப்பேன் சாமி கோயம்புத்தூர் போயிருந்ததா அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் அப்படியே சில சாமியெல்லாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சாமி சாமிக்கு அது பிடிக்காது அப்படிம்பார் அப்படின்னா அர்த்தம் எனக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம் எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாமிக்கு அது பிடிக்காது சாமிக்கு அது இது பண்ணும் சாமிக்கு இது பண்ணும் அப்படின்னு சாமி சாமின்னு சொல்லிக்கணும் இது அங்கே அந்த சமயம் இது அங்கே தான் இருந்தது அப்படிங்கணும் எப்படி சொல்லி என்ன பிரயோஜனம் நான் அங்கே இருந்தேன்னு சொல்லப்படாது அப்படி சொன்னால் இதாக இருக்கும் இந்த கட்டை ரொம்ப பிரசித்தமான கட்டை லாம் சொல்லிக்க சாதாரணமா பேசுன சாமி எப்போ வந்தீங்க சாமி நேத்தி காலையில் வந்துச்சு அப்படி நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு சந்தேகம் ஆயிடுது சில சமயம் ஒருத்தர் பேசுகிற போது இப்படி நான் பேச ஆரம்பித்தேன்னா வந்த ஆளுக்கு வந்து எந்த சாமி சொல்றாரு அப்படிலாம் சொல்றவங்க அதாவது இவ அவங்க நிஷ்டைக்கா அப்படி பேசுகிறாங்களா அது பகவானு தான் விளைச்சது ஐயா கேளீர் அது சிஷியர்களை பார்த்து ஏ பிரம்மம் அப்படிங்கிறது அந்த பிரம்மம் எங்க போச்சு அந்த அந்த பிரம்மம் முத்துகுமார் பிரம்மம் முத்துகுமார் பிரம்மம் ராஜேஷ் குமார் கண்ணா பிரம்மம் அப்புறம் கிருஷ்ணதாஸ் பிரம்மம் இப்படி எல்லாத்துலையும் எதுக்கு நான் இது நிச்சே பரவாயில்ல வந்தா சரி தத்துவ ஞானியும் அஜானிகள் போலே அஜானிகளை போலவே தத்துவ ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள்னா செய்யா நின்றேன் செய்யான் நின்றேன்னா நான் அதை செஞ்சேனாக்கும் அந்த காலத்தில் அடியேன் அதுதான் செஞ்சேன் அடியேன்னு சொல்கிறது இல்லை நான் தான் செஞ்சேன் செய்யான் நின்றேன் கண்டேன் பார்த்தேன் உண்டேன் சாப்பிட்டேன் சென்றேன் போனேன் என்னலாமோ அஜானிகள் மாதிரியே அவங்களும் பேசுகிறாங்களே குருநாதா அவங்களும் காரியம் பண்ணேங்கிறாங்க சாப்பிட்டேங்கிறாங்க போனேங்கிறாங்க வந்தேங்கிறாங்க நம்மளை மாதிரியே பேசுகிறாங்க அவங்க தான் பிரம்மனாச்சே பிரம்மன் வந்து போகாது வராது சாப்பிடாதாச்சே அப்பன்னா அவங்களுக்கு விபரீத பாவனை இருக்குன்னு தானே அர்த்தம் எவ்வளோ எளிமையா கேக்குற மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே தான் இப்படி சொல்றாரு கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவருக்கு போயின இந்த விபரீதமெல்லாம் எல்லாம் விபரீதமானதெல்லாம் பொய் விபரீத பாவனையெல்லாம் சத்தியம் கிடையாது மித்தியான்னு அர்த்தம் போயின என்று சொன்னீரே மெய்யாம் பிரம்ம விசாரம் இது அன்றே பிரம்ம விசாரத்தோட பிரயோஜனம் இது தானே கடைசியில் அதே கதை தானே வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் போனேன் வந்தேன்னு சொன்னான் வேதாந்தம் படித்த பிறகாவது இதெல்லாம் மாற்றிப்பான்னு நினைச்சோம் கடைசியில் பார்த்தா அதை காட்டிலும் முந்திய காட்டிலும் ரொம்ப தெளிவாக வேற சொல்றானேன்னா முந்தியாவது அவன் சொல்றதுல அவனுக்கு சந்தேகம் இருக்கும்னு தோணுது இப்போ ரொம்ப கிளியராக சொல்கிறான் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுதுன்னா இந்த வேதாந்தம் படிக்க படிக்க புத்தி ரொம்ப கூர்மையாகிடும் கோர்ஸ் ஆரம்பிக்கிற போது புத்தி கூர்மை அவ்வளோ இருக்காது கோர்ஸ் படிக்க 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 என்ன ஆகும்னா புத்தி ரொம்ப ஷார்ப்பாகிடும் குருவே கொஸ்டின் பண்ணிடுவோம் விடமாட்டோம் ஏன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு பேருனா தீட்டின மரத்திலே பதம் பார்க்குறதுன்னு பேர் ஒரு இது இருக்குல்ல நல்லது தான் சந்தோஷம்தான் தீட்டின மரத்துலேயே பதம் பார்க்குறதுங்கிற மாதிரி சொன்னதை வச்சு இது சரியில்லை அப்படின்னு விடுவாங்க சுவாமி சொல்கிறார் அதுக்கு சரியாக புரியல அப்படிவான் அதனால் வந்து அப்படிலாம் உண்டு அதனால் இது என்னென்னா கரெக்டாக சொல்கிற இவன் நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் படித்த படிப்புக்கு இது பிரயோஜனம் மாதிரியே தெரியலையே முதல்ல இருந்ததை காட்டிலும் இதாக இருக்கு அதனால தான் சொல்கிறாங்க முதல்லலாம் வாழ்க்கையில் வந்து துன்பத்தை எல்லாம் பெருசாகவே மதிச்சிருக்க மாட்டோம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேதாந்தம் படித்த சின்ன துன்பம் கூட பெருசாக தோடும் ஒருத்தர் யாராவது சின்ன அதர்மம் பண்ணிவிட்டா கூட தாங்க முடியும் அது சென்சிட்டிவ் ஆகிடுறது மைண்டு என்ன சொல்கிறோன்னா தர்மத்தை மிச்சியா அதர்மத்தை மிச்சியான்னு படிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து தர்மம்னா என்னென்னு தர்மத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சு விடுறதோ இல்லையோ அதனால என்ன ஆயிடுறதுன்னா புத்தி ரொம்ப கூர்மையாகிடுறது புத்தி ரொம்ப கூர்மையான உடனே கேள்விலாம் ரொம்ப பலமாக வருது நல்ல நியாயம் தான் புத்தேகே ஞானபக்ஷ பாதித்துவாத் அது எப்பவும் ஞானபக்ஷ பார்த்து தானே அது சந்தேகம் என்ன மெய்யாம் பிரம்ம விசாரம் இதன்று வெளியாய் உரையீறு வெளியாயின்னா என்ன அர்த்தம் தெளிவாக தெளிவாக சொல்லுங்கள் அப்ப விபரீத பாவனை இல்லாம இருக்கணும்னா இப்படி எல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அடுத்த பாடல்ல அந்த கருத்தை விளக்கி சொல்லிவிடுறாரு இதெல்லாம் வந்து ஜாஸ்தி விசாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவன் கேள்வி ஓ இந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் அறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனுமாகான் மாய்ந்த தனுடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் சிதாபாசன் தொடரும் ரொம்ப தெளிவா பதில் சொல்ற ஞாபகம் வச்சுக்கணும் பண்ணின் இருக்கிற போது நான் விவகாரம் பண்ணலங்கிற போது தானே இந்த ஞானத்துக்கே பெருமை அத பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கும் இப்போ வந்து நான் உடம்பு இல்லைங்கிற ஞானத்தை பெற்ற பிறகு நான் உடம்புல வாழ்ந்தாத்தான் அந்த ஞானத்துக்கு மகிமை இது ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் என்னென்னா பிரம்மஜானம் வந்ததுக்கு பிறகு உடல் உணர்ச்சி இருக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க உடல் உணர்ச்சி இருந்துன்னு தான் இருக்கும் உடல் உணர்ச்சி இல்லாமல் எப்படி இருக்கும் உடல் உணர்ச்சி இல்லாமல் ஏதாவது யோக பயிற்சி பண்ணணும் யோக பயிற்சி பண்ணினோமா உடல் உணர்ச்சி இல்லாமல் போயிடும் நெருப்புக்குள்ளே கையை வச்சு பழகிக்கலாம் கையில் வேணால் நெருப்பு எடுத்து பழகலாம் அது ஒரு யோக சக்தி இது ஏன்னா அது சுடலை அவங்களுக்கு அது யோக பயிற்சினால் வரும் நான் பிரம்மமாக இருக்கேங்கிற ஞானத்தினால உடல் உணர்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது உடலுடைய உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுற போது அறிவோடு இருக்கும் இந்த உடல் உணர்ச்சி என்னுடையது அல்ல அது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எனக்கு வந்து வலி கிடையாது உடம்பில் தான் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் இருக்குது அதை இன்னொருத்தர் காட்ட முடியுமா நீ நம்புப்பா நான் ஞானி அப்படின்னா நீ அஜானின்னு தெளிவாக தெரியும் நான் வந்து இன்னொருத்திட்ட வந்து தயவு செஞ்சு என்ன நம்பு நான் உண்மையிலேயே ஞானி அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் நீ வந்து மகா அஜ்ஞானி இருக்கிற அஜ்ஞானியை காட்டிலும் பல மடங்கு அஜ்ஞானி நார்மல் அஜ்ஞானியை காட்டிலும் பல மடங்கு அஜ்ஞானியாக நீ இருக்கிறார் அப்படி சொல்ல மாட்டான் இன்னொருத்த நம்புறதுக்காவா நான் ஞானியா இருக்கேன் கிடையவே கிடையாது ஆகையினால இந்த சரீரம் இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன்னா சரீர அனுபவமும் இருக்கணும் சரீரம் நான் இல்லைங்கிற ஞானமும் இருக்கணும் அப்போத்தான் சரீரம் நான் இல்லைங்கிற ஞானத்துக்கு மதிப்பு இல்லாட்டி சரீரம் நான் இல்லைங்கிற ஞானம் வந்து சரீர அனுபவம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த ஞானம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க இருக்குமா அப்படி நான் உடல்ங்கிற அனுபவம் இருக்கு நான் இருக்கேன் அதே சமயம் நான் உடம்பு இல்லைங்கிற ஞானமும் இருக்குது உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போது அது புரியுறது உங்களுக்கும் உடம்பை பத்தின அனுபவம் இருக்கு உடம்பு நீங்க இல்லைங்கிற அறிவை கொடுக்கற போது அந்த ஞானமும் இருக்கு தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர என்னுடைய ஞானத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது நீங்க அனுமானம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது பிரத்யக்ஷமாகவும் தெரியாது அனுமானமாகவும் தெரிஞ்சுக்க முடியாது அது எனக்கு தான் தெரியும் ஆனா இதை நான் உங்களுக்கு சொல்றதுனால என்னோட ஞானத்தை நீங்க பார்க்க முடியாது உங்க ஞானத்தை நாம் பார்க்க முடியாதுங்கிறது புரியணும் அது புரியணும் இல்லை உன்னுடைய அந்தஸ்கரணத்துல எந்த ஒரு பிரம்மாக்கார விற்பி இருக்கோ அந்த விறத்திய நாம் பார்க்க முடியாது என்னுடைய அந்தஸ்கரணத்தில் இருக்கிற விறத்திய நீங்க பார்க்க முடியாது ஆனா இதை சொல்ற போது உங்களுக்கு புரியும் பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது ஆகையினால இவர் சொல்றார் ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை வாதனையால் ஓதுவன் ஒருத்தன் வந்து கனவு தூங்கினான் கனவு கண்டான் ஒரு ராஜா வந்து அதில் போட்டிருக்காரு ஒரு ராஜா வந்து தூங்கினா கனவுல அவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான் பிச்சைக்காரன் ஆகி தெரு தெருவா அலைஞ்சான் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ கனவுல தெரு தெருவா அலைஞ்சான் அப்புறம் திடீர்னு பார்த்தா முடிச்சுட்டான் பார்த்தா அரண்மனையில் க இதில் இருக்கான் அரண்மனையில் பெரிய ம சப்பிரமஞ்சத்தில் இருக்கான் அவன் பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் இருந்ததா அதனால வந்து இவங்கிட்ட அதை சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறான் அந்த கரு கனவை அந்த கனவில் என்னெல்லாம் நடந்தது தெரியுமா அப்படி இப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியும் அது முழுக்க பொய் பொய்யானதாக இருந்தாலும் அவங்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறான் அது மாதிரி ஞானியும் தத்துவத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வாசனை இருக்குது சாப்பிட்டேன் போனேன் தூங்கினேன் வந்தேன் போனேன் எல்லாம் பண்ணினேன் இருக்கு அதனால வேதாந்தம் படித்த பிறகு அப்படி தான் பேசிகிட்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசின்னு இருந்தானோ விவகாரத்தில் அதே மாதிரி தான் பேசுவோம் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டேன் தூங்கினேன் போனேன் பேசினேன் அந்த ஆள் சொன்னார் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது அப்படின்னு நான் கூட சொல்லுவோம் அதனால் வந்து அந்த அனுபவத்தை வந்து பொய் அது ஏமாத்திக்கிறது இல்லையே இல்லை இன்னொருத்தர் என்னை வந்து தப்பாக நினச்சிடுவாங்க அதனால வந்து நான் வந்து கோபம் வந்தாலும் அதை அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படிங்கணும் என்னத்துக்கு அனாவசியம்தானே இது வேஷம் தானே அக்ஞானி நான் வந்து இது வேஷம் தானே போடுறேன் அது பெரிய வேஷம் அல்லவா அது என்ன நானே ஏமாத்திக்கிறது இல்லையா அது என்னத்துக்கு அந்த வேஷம் போடுவான் அது வேண்டியது இல்லை அதனால ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை வாதனையால் ஓதுவன் கனவு முடிஞ்சு போச்சு கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் முழிச்சுட்டான் முழிச்சதுக்கு பிறகு மற்றவங்க கிட்ட பேசுற போது அந்த பொய்யான நிகழ்ச்சியை பற்றி பேசின்னு இருக்கான் வாசனையினால சொல்றான் ஞாபகம் இருக்கு அந்த வாசனையினால சொல்றான் அதே மாதிரி ஆய்ந்து அறிவுற்றவன் அப்படி செப்புவன் நல்லா பிரம்மத்தை விசாரம் பண்ணி ஞானத்தை பெற்றவன் அப்படி செப்புவான் எப்படி செப்புவான் நானும் சாப்பிட்டேன் போனேன் எனக்கு இனி காலம்புற வயிறு சரியில்லை கொஞ்சம் தலை ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா உனக்கு தான் தலையே கிடையாதே உனக்கு தான் வயிறே கிடையாதே உனக்கு வயிறே சரி கிடையாதுங்கிற போது வயிறு சரியில்லைங்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னா உனக்கு தலை சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதான் ஆக ஆய்ந்து அறிவுற்றவன் அப்படி செப்புவன் நல்லா ஆய்ந்து அறிவுற்றவன்னா என்ன அர்த்தம் நல்லா விசாரம் பண்ணி புரிந்து கொண்டவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் ஆபாசனும் ஆகான்னா தன்னை அவன் ஜீவனாக கருதுவதில்லை பிரம்மனாகத்தான் கருதுகிறான் அர்த்தம் ஆபாசனும் ஆகான் ஆபாசனும் கர்த்தாவாகி அந்த கரண சகிதனும் விவகார கரணமும் அவன் அலனாவன் விவகாரம் எதுகானும் தொடர்ந்து நிற்கும் எனின் அப்படிங்கிறது ஆபாசனும் ஆகான்னா என்ன அர்த்தம் அவன் கர்த்தா அல்ல

ஆபாசன்னு சொன்ன அக்காவாக நினைச்சுக்கிறது இல்லைன்னு நினைச்சோம் தன்னை வந்து சிதாபாசனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை அது விவகாரத்துக்கு அப்படி சொல்றான் மாய்ந்த தனுடல் மாய்ந்த தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் இந்த இது இது வந்து ஒரு வேற பூர்வமீமாசா திருஷ்டாந்தம் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய திருஷ்டாந்தம் இங்கே சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல எல்லாம் இந்த யாகம் யஜங்கள்லாம் பண்ணினா அவனை தேவரா கருதுறது ஒரு சம்பிரதாயம் யாகம் பண்ணிட்டான்னா சோம யாகம் பண்ணியாச்சு வாஜப்பேய யாகம் பண்ணியாச்சு அஸ்வமேதையாகம் பண்ணியாச்சு அப்படின்னா அவன் இந்த உலகத்துல இந்த சரீரத்துல இருக்கிற போது அவனை வந்து மனுஷியன் தான் சொல்லுவோம் ஆனா அவன் உண்மையிலேயே தேவன் இந்த உலகத்துல யஜ யாகங்களை எல்லாம் செய்கின்றவன் சாஸ்திரப்படி தேவன்தான் ஆனால் லௌகிக திருஷ்டியில் பார்க்கும் பொழுது அவன் மனுடன் எனப்படுவான் என்ன சொல்கிறார் மாய்ந்த தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் தன்னுடைய சரீரம் வேகிற வரைக்கும் தேவனாக சாஸ்திரங்களில் கருதப்பட்ட பூர்வமீமாசா சாஸ்திரத்தில் கர்ம காண்டத்தில் தேவன் என்று கருதப்பட்டவன் சாஸ்திர திருஷ்டியில் அவன் தேவன் ஆனால் நடைமுறையில் உலக திருஷ்டியில் அவன் யாரு மனுஷன் யஜ்ய யாகங்கள்லாம் பண்ணினதுனால தேவன் அதே மாதிரி இங்கேயும் திருஷ்டாந்த திருஷ்டாந்தத்தை பொருத்தி பார்க்கணும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பிரம்மன்னு தன்னை உணர்ந்திருக்கான் ஆனால் உலகத்தில் எல்லாரும் அவனை வந்து என்ன சொல்லுகிறார்கள் ஞானின்னு சில பேர் சொல்லலாம் நிறைய பேர் கண்ணுக்கு அவன் மனுஷனாகத்தான் தென்படுகிறான் தான் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் அவன் கேட்டு சாட்சியாக இருக்கான் அவ்வளோதான் அவனுக்கு அதை பற்றின ஒன்றும் அது ஒன்றும் தாற்பயமே கிடையாது தன்னை புகழ்கிறதை குறிச்சோ தன்னை இகழ்கிறதை குறிச்சோ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறத குறிச்சோ அவனுக்கு அது பொருட்டே கிடையாது ஆக மாய்ந்த தன் உடல் வேகும் அளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் போம் அளவும் விவகாரம் தொடரும் சிதாபாசனை மித்தியான்னு புரிஞ்சுடாச்சு சிதாபாசன் என்ன அர்த்தம் கர்த்திருவம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மித்தியான்னு புரிஞ்சு கொண்டாச்சு அது பொய் கொண்டாச்சு ஆனாலும் கூட சரீரம் இருக்கிறதுனால சிதாபாசன் இருக்கு அதனால அந்த சிதாபாசனோட சேர்ந்து விவகாரம் பண்றதுனால அழகா சொல்றார் பிரம்மம் பிளஸ் ஷரீரம் ப்ளஸ் சிதாபாசன் ஈஸ் இக்குவல் டு ஜீவகா ஜீவன் விவகாரம் பண்ணுற இப்போது நான் வந்து சொல்கிறேன் நான் பார்த்தேன் கேட்டேன்னு சொல்கிற போது எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் என்னை சிதாபாசனோட சேர்த்துன்ட்டு பேசுகிற போது நான் அப்படி சொல்கிறேன் என்னை சரீரத்தோடையும் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைதன்யமான சிதாபாசனோட சேர்த்துன்ட்டு நான் பேசுகிறேன் ஆனால் அதே சமயம் எனக்கு தெரியும் நான் எதையும் பார்க்கல கேட்கலைங்கிறதும் தெரியும் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் அதாவது இப்ப எனக்கு முழங்கால் வலிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு முதுகு வலிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் இல்லை ஏதோ ஒன்று எனக்கு உடம்பில் ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான அனுபவம் இருக்குன்னு சொல்றேன் இன்சையோ சொல்கிறேன்னு சொல்றேன் அப்போ நான் போது நான் இந்த வார்த்தையை போது வார்த்தையை சொல்றது வாய் சொல்றது வாய் சொல்றது வாய் போது எதோட சேர்த்துன்னு நான் சொல்றேன் முழங்கால் மனசு வாய் எல்லாத்தையும் சேர்த்துன்னு சொல்றேன் முழங்கால் வலிக்கிறதுன்னு சொல்ற போது அந்த வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு கேட்டா வாயை குறிக்கிறதா வாயை குறிக்கலை வாயை குறிக்கல மனசை குறிக்கிறதா மனசையும் குறிக்கல அந்த முழங்காலில் தான் குறிக்கிறது ஆனா அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துற போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேச முடியும் அது மாதிரி இங்கேயும் ஞானத்துல பேசுகிற போது நான் வந்து பிரம்மமா இருக்கேன்னு நான் சொல்ற பொழுது உண்மையிலே நான் பிரம்மத்தை மாத்திரம் தான் குறிப்பிடுறேன் ஆனா பிரம்மத்தை மாத்திரம் குறிப்பிடுற போது எனக்கு உடம்பு மனசு தேவைப்படுறது உடம்பு மனசும் தேவைப்படுறது சொல்றதுக்கு நினைக்கிறதுக்கும் சொல்றதுக்கு தேவைப்படுது ஆனால் நான் சொல்றது எது சொல்றது அதைத்தான் சொல்றேன் தான் சொல்றேன் அதே மாதிரி விவகாரம் பண்ற போது நான் சாப்பிட்டேன் தூங்கினேன் போனேன்னு சொல்ற போது அப்பவும் பிரம்மன் இருக்கு அப்பவும் பிரம்மன் இருக்கு நான் பிரம்மாஸ்மின்னு போது சைதன்யத்தை நான் மனசுல வச்சுன்னு சொல்றேன் நான் வந்து தேகோஸ்மின்னு போது தேகத்தை மனசுல வச்சுன்னு சொல்றேன் தேகோஸ்மின்னு சொல்ற போதும் பிரம்மன் இருக்கா இல்லையா இருக்கு நான் பிரம்மாஸ்மின்னு சொல்ற போதும் பிரம்மன் இருக்கா இல்லையா இருக்கு பிரம்மாஸ்மின்னு போது தேகம் இருக்கா இல்லையா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற போது தேகம் இருக்கா இல்லையா தேகம் இருக்குது ஆனால் தேகத்தை சொல்கிறேன்னா இல்லை பிரம்மத்தை சொல்கிறேன் அதனால் இந்த ரோல் மாறிண்டே இருக்கு இந்த முகமூடி மாற்றி மாற்றி போடுறே நான் ஒரு நேரத்தில் பிரம்மன் முகமூடியை போட்டுக்கிட்டு நான் பிரம்மனாக இருக்கேங்கிறேன் ஆனால் அதுதான் உண்மையான முகமூடி அப்புறம் இன்னொரு நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து கோபம் உடையவனாக இருக்கேன் பொறாமை உடையவனாக இருக்கேன் நல்ல குணம் உடையவனாக இருக்கேங்கிற போது குணத்தோட அந்தகரணத்தோடு என்ன சேர்த்துக்கிறேன் எனக்கு முழங்கால் வரி இருக்குது கால் இருக்குதுன்னு சொல்கிற போது அதை சேர்த்துக்க ஆனால் மூணும் எங்கிட்ட ஒரே நேரத்தில் இருந்துட்டு தான் இருக்குது நான் வந்து எதை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேனோ அதை இருக்கு இப்போ வந்து ஒரு மனிதனை பார்த்தோம்னா அவங்ககிட்ட தந்தைங்கிற அம்சம் இருக்குது மகன்கிற அம்சம் இருக்குது ஒரே நேரத்தில் அவன் மகனாக இருக்கான் தந்தையாக இருக்கான் பிள்ளைக்கு தந்தையாக இருக்கான் அப்பாவுக்கு பையனாக இருக்கான் மனைவிக்கு கணவனாக இருக்கான் இப்படியே சொல்லலாம் அவங்க சமுதாயத்துக்கு அவன் தலைவனாகவோ தொண்டனாகவோ இருக்கலாம் அவன் மொழியினால் அவன் தமிழனாக இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் எது வாஸ்தவம்னா அந்த சைத்தன்யம் ஒன்று தான் வாஸ்தவம் அதனால் மற்ற விவகாரம் அதை சொல்கிற போது அந்தந்த ரோல் இங்கிலீஷில் சொன்னால் அந்தந்த ரோல் வர்ற போது அந்தந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி பேசும் அதனால் இதெல்லாம் தான் நல்ல வீந்த சிதாபாசன் பூமளவும் விவகாரம் தொடரும் விவகாரத்தை நிறுத்த முடியாது அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார் இது கீதையில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் இருக்கு நஹி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதா உடல் எடுத்திருப்பவனால் கர்மத்தை அடியோடு விட்டுவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கு மூணாவது அத்தியாயத்திலையும் பார்த்தோம் நகி கஷ்டித் க்ஷணம் அப்படி துஷ்டத்திய கர்ம கிருத்து காரியத்தே யவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை அப்படின்னு சொல்லியிருக்கு போமளவும் விவகாரம் தொடரும் திருஷ்யம் மித்தியாயினும் ஞானியும் நிஷ்டை கூட வேண்டுவது அவசியம் ஆதலால் கர்த்தவியமான அதனை அனுஷ்டிக்கும் அவன் கிருத்தகிருத்தியனாவது எங்கனென வினாதல் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் தன்னைத்தான் புரிஞ்சுக்கிறது இன்னொருத்தனை கிருதகிருத்தியன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு தாற்பயமே கிடையாது அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவர் எப்பேற்பட்ட மட்டாதிபதியா இருந்தாலும் சரி மகாத்மாவாக இருந்தாலும் சரி அவர் கிருதகிருத்தியனான்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு தாத்பரியமே கிடையாது நம்முடைய குரு கிருதகிருத்தியனா தெரிஞ்சுக்கிறது நமக்கு தாத்பரியம் கிடையாது நான் கிருதகிருத்தியனா இல்லையாங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுல தாற்பயமே தவிர வேற எதுலேயும் நமக்கு தாத்பரியமே கிடையாது ஆனாலும் உலகத்தில் அப்படி எல்லாம் இது இந்த ஃபீல்டில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அவன் குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரளவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றா நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ தான புரிந்தால் எப்படியோ விட மாட்டேங்கிறான் சிஷ்யன் நீங்க எல்லாம் சொல்றீங்க வாஸ்தவம் தான் என்ன இருந்தாலும் துக்கம் துக்கம் தானே அப்படிங்கிறான் துக்கத்தை அவன் நினைக்கிறது இல்லேன்னு இவன் சொன்னாலும் இவன் நினைக்கிறான் ஆனால் ஐயா ஞானி விவகாரம் விதேக கைவல்யம் அளவும் தொடருமானால் இந்த விதேக முக்தி வரைக்கும் விவகாரம் இருக்கத்தா இருக்கும் அந்த விவகாரத்தில் கூடுதல் குறைச்சல் இருக்கலாம் அவர் பெரிய அளவுக்கு விவகாரம் பண்ணலாம் பெரிய அளவுக்கு விவகாரம் பண்ணாமல் இருக்கலாம் அதை வச்சு அட எடை போடவே முடியாது வாணிபம் செய்யணும் செய்வார் மா தவம் செய்யணும் செய்வார்னு சொல்லிவிட்டார் முன்னாடி என்ன வேணாலும் பண்ணக்கூடும் அதனால் முக்கியம் வந்து ஞானத்தை பெறது தானே தவிர வெளியில் இருக்கிற கர்மத்தை விடுறதா இல்லையாங்கிறதுல தாற்பயமே கிடையாது ஆனால் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஐயா குருநாதா காண்பது அசத்தியம் என்றாலும் இதெல்லாம் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரளவோ இத்தனை விவகாரம் வச்சிருக்கிறதுங்கிறது துக்கம் இல்லையா ஏன்னா அந்த துக்கம்ங்கிறதே ஆளுக்காள் மாறுது சில பேர் வந்து எது துக்கமோ அதை சுகம்னு நினைக்கிறான் சுகம்னு நினைக்கிறது துக்கம்னு நினைக்கிறான் அதனால தான் அது நித்தியாங்கரும் நிறைய பேர் வந்து சந்தோஷமாக தானே காரியங்கள்லாம் இருக்காங்க சில விவகாரம் வீட்டு விவகாரம் காரியங்கள் எல்லாம் இருக்கிற போது அவங்க பண்ணுற வியாபாரமோ அவங்க பண்ணுற உத்தியோகமோ அதனால் பணம் கிடைக்கிறதுனால வாழ்க்கை இருக்கிறதுனால அது சந்தோஷமாகத்தான் நினைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அதில் ஆயிரத்தெட்டு தலைவலி இருக்குது அது ஒன்றும் நிம்மதி இல்லைன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சுகம் துக்கம்ங்கிறதே ரிலேட்டிவ் ஆயிடுது சுகம் துக்கம்ங்கிறதே ரிலேட்டிவா தான் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுனால அப்படி சொல்றோமே தவிர ஞானம் வந்ததுக்கு பிறகு எதையும் சுகம்னு நினைக்க இல்லை எதையும் துக்கம்னு நினைக்க போறது இல்லை அவனுடைய மனசனுடைய தன்மையை பொறுத்தது அதனால கேட்கறான் நானா விவகாரம் துயர் இல்லையா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருந்தா மைண்டு வந்து டென்ஷன் ஆயிடாதா வந்து ஞான சுகம் தருமோ ஞான சுகம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறோம் போனாலன்றோ விவகாரம் போனாலன்றோ இப்போ போனாலென்றோ நன்றாக விவகாரம் போக வேண்டும் அல்லவா இது பிறகு பார்த்து சொல்கிறேன் நான் ஞான சுகம் தருமோ பிரம்மானந்தத்தை தருமா போனாலன்றோ நன்று ஆம் நன்றாம் அந்த விவகாரம் போனாலவோ நல்லது ஒரு விவகாரம் இல்லாமல் இருந்தாலோ நல்லது நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ அதுக்காக தியானம் பண்ண வேண்டாமா நெர்விகல்ப சமாதியில் உட்கார வேண்டாமோ தானா நிஷ்டை புரிந்தால் தானாம் தன்மயமாகும் சமாதி செய்யின் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ கிருதகிருத்தியன் ஆமாறு எவ்வாறோ யான் அறியேன் அதை நான் பிறகு விளக்கமாக சொல்றேன் நிஷ்டை தானா அப்படியே சகஜ சமாதின்னு சொன்ன சகஜ சமாதி இப்படியே உட்கார்ந்துருக்கான்னு சொன்ன அவனுக்கு எப்படி கிருதகிருத்தியன் ஆகும் அப்படின்னு கேட்குறான் இது ஜெனுவின் கேள்வி நியாயமான கேள்வி எத்த தத்திர துக்கம் அவனுடைய வியாப்தி விவகாரம் அப்படி துக்கி ஞானி பண்ணுறான் அவனும் துக்கியாக தான் இருக்கணும்னு இவன் தீர்மானம் பண்ணுறான் இல்லைன்னு அவர் சொல்கிறார் எப்படின்னு பார்ப்பான் நிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி